வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் போக்குவரத்து விதிகள் மற்றும் வேக கட்டுப்பாடுகளை துச்சமென மதிக்கும் சாரதிகளால் அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டு வரும் அவலம் தொடரும் பின்னணியில் நேற்றிரவு கிழக்கின் மன்னம்பட்டி பகுதியில் 11 உயிர்கள் இவ்வாறாக அவலமாக பறிக்கப்பட்டுள்ளன. புலனர்வ கத்துருவெல பகுதியிலிருந்து காத்தாங்குடியை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று தனது கட்டுப்பாட்டை இழந்து மன்னம்பட்டி கொட்டலி பாலத்தில் மோதி ஆற்றுக்குள் விழுந்ததில் ஒரு பெண் உட்பட 11 பேர் பலியாகியிருந்தனர். பலியானவர்களில் கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருவரும் அடங்கியிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. பலியானவர்களில் சிலர் பேருந்துடன் நீரில் மூழ்கியிருந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 35 பேர் புலனறுவை மற்றும் மன்னம்பட்டி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த தனியார் பேருந்தின் சாரதி நீண்டகாலமாகவே இவ்வாறு மிக வேகமாக பேருந்தை செலுத்துவது குறித்து ஏற்கனவே பல தடவைகள் முறைப்பாடுகள் வழங்கப்பட்ட போதிலும் அந்த முறைப்பாடுகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் தற்போது அது மிகப்பெரியதொரு துன்பியல் விபத்தை உருவாக்கியுள்ளது. தற்போது குறித்த பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதே சமகாலத்தில் வடக்கில் அண்மையில் தலையெடுத்து வரும் துப்பாக்கி தாக்குதல்களின் வரிசையில் மல்லாவி பாலிநகர் பகுதியிலுள்ள வீடொன்றில் சில துப்பாக்கிதாரிகள் நுழைந்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 23 வயதான இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். தாக்குதலாளிகளை கைது செய்ய தாம் நகர்வழி எடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கின்றது. அடுத்து இலங்கையை மையப்படுத்திய உள்ளக மற்றும் வெளியக ராஜதந்திர அரசியல் விடயங்களை நோக்கிக் கொண்டால் இன்னும் 10 நாட்களில் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் என்ற பொறுப்பில் ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது அரச முறை இந்திய பயணம் இடம்பெற உள்ளது. ரணிலின் இந்த பயணம் சில குறியீடுகளை கொண்டிருப்பது தெரிகின்றது. அந்த குறியீடுகளில் முதலாவது, ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 21 தேதி டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசும் நாள்தான். கடந்த வருடம் அவர் ஸ்ரீலங்காவில் நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் ஊடாக அரசு தலைவராக பதவியேற்ற நாளாகும். அதாவது சரியாக தனது பதவியேற்பின் ஒரு வருட நிறைவில் அவர் இந்தியாவில் பேச்சுக்களை நடத்துகின்றார். இந்த பயணம் தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதற்கென இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா இந்த வாரம் கொழும்புக்கு செல்ல உள்ளமை ஏற்கனவே தெரிந்த விடயம். ஆனால் இந்த பயணத்தின் பின்னணியில் எல்லை தாண்டும் கடற்தொழிலாளர்கள் குறித்த உற்று நோக்கலையும் ரணிலின் பயணத்தின் நல்லெண்ணமாக இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியையும் ஒருங்கு சேர வழங்கும் வகையில் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய 15 தமிழக கடற்தொழிலாளர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் 2 படகுகளும் தற்போது காங்கேசுந்தரை கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு செல்லும் ரணில் விக்ரமசிங்கவின் குழுவில் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் திவானந்தா, மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரா, வெளிவார அமைச்சர் அலிசப்ரி மற்றும் அரசு தலைவர் செயலணியின் பிரதானி சாகல ரத்நாயக்கா ஆகியோரும் உள்ளடங்கியுள்ளனர். இந்திய பயணத்தின் போது ரணில் பெரியன்னருக்காக சில விடயங்களை செய்யலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட யாழ் கொழும்பு தொடருந்து தடத்தில் தற்போது குறிப்பிட்ட இடங்களில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் தொடருந்து பயணிக்கும் நிலை எழுந்துள்ளது. நேற்று இந்த வேகத்தில் பரீட்சாத்தமாக யாழ்தவி தொடருந்து பயணித்த நிலையில்தான் இனிமேல் இந்திய ஆளுமையும் இலங்கை தீவில் வேகமாகும் என்ற அடையாள செய்திகளும் சொல்லப்படுகின்றன. இலங்கையில் இந்திய ஆளுமை வேகமாகும் என்ற அடையாள செய்திக்கு சமாந்தரமாக அந்த தீவில் சீன ஆதிக்கமும் வேகமாகும் என்ற செய்தியும் சமாந்தரமாக சொல்லப்படுவதாக தெரிகின்றது. ஏனெனில் இந்திய பயணத்தின் பின்னர் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொள்ளும் ரணில் விக்ரமசிங்க தெற்கின் ஹம்பாந்தோட்டை பகுதியில் புதிய சீன முதலீடுகளுக்குரிய கதவுகளை இன்னும் அகலமாக திறந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஹம்பாந்தோட்டையில் 4 பில்லியன் அமெரிக்க டாலர் சீன முதலீட்டில் இலங்கையின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைக்கும் சீன திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டப்படலாம். அதேபோல கொழும்பு துறைமுக நிதி நகரத்துக்கான புதிய முதலீடுகள் மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணத்துக்குரிய நிதியுதவிகள் சீன பயணத்தின் போது இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே உள்ளூரில் ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை மாதிரி தெரிவு செய்வது தொடர்பாக அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ச தரப்பின் சார்பிலாக பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் ட்ரானலசிக்கும் இடையில் முரண்பாடுகள் உருவாகியுள்ளன. இதனால் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சரின் பரிந்துரையை ஏற்று தற்போதைய பிரதி காவல்துறை மா அதிபராக இருக்கும் தேசபந்து தென்னக்கோனுக்கு காவல்துறை மா அதிபர் பொறுப்பை வழங்க ரணில் மறுத்திருப்பதாக தெரிகின்றது. இதனால் தற்போது மா அதிபராக இருக்கும் விக்ரமரத்னாவுக்கு மேலும் 3 மாத கால சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 25 தேதி முதல் ஸ்ரீலங்காவில் காவல்துறை மா அதிபர் பதவி வெற்றிடமாக இருக்கும் நிலையில் இந்த தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டது. தேசபந்து தென்னக்கோன் 2019 ஆண்டு முதல் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றி வரும் நிலையில்
அவர் மீது உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு காலத்தில் தனது கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதேபோல கடந்த வருடம் மே மாதம் 9ஆம் தேதி அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திடலில் இடம்பெற்ற அறவழி போராட்டக்காரர்கள் மீது ராஜபக்சே தரப்பு கும்பல் தாக்குதலை நடத்த அனுமதித்தவர் என்ற குற்றச்சாட்டுகளும் இருப்பதால் பொது பாதுகாப்பு அமைச்சரின் பரிந்துரைப்படி அவருக்கு காவல்துறை மாதிவர் பதவியை வழங்க ரணில் பின்னடித்துள்ளார். ஸ்ரீலங்கா கத்தோலிக்க திருச்சபை மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆகியனவும் தேசபந்து தென்னக்கோன் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த வருடம் இதே நாளில் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அறகலைய எனப்படும் போராட்டத்தின் பெறுபேறுகள் மற்றும் கோட்டாபாய தப்பியோடியதின் ஒருவருட நிறைவு நாட்கள் குறித்து ஸ்ரீலங்கா ஊடகங்கள் பெரிதான நினைவூட்டல்களை செய்யாமல் அடக்கி வாசிப்பது தெரிகின்றது. கடந்த வருடத்தின் இன்றைய நாளில் அரசு தலைவர் பதவியிடத்தை விட்டு ஸ்ரீலங்கா கடற்படையின் கஜபாகு கப்பலில் தப்பியோடிய கோட்டாபாய இலங்கை கடற்பரப்பை தாண்டாத வகையில் தங்கியிருந்தார். அங்கிருந்துதான் அவர் சபாநாயகர் மற்றும் ரணிலுடன் தொடர்பாளர்களை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜூலை 9 முற்றுகை ஆரம்பித்த பின்னர் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கஜபாகு கலத்தில் கோட்டாபாய தப்பியோட அந்த கடற்கலத்துக்கு பாதுகாப்பாக சிடுரால என்ற இன்னொரு கலமும் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நாட்களில் மஹிந்த ராஜபக்ச திருமலை கடற்படை தளத்தில் கடந்த வருடம் பதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு 500வது நாளை தாண்டிய நிலையில் உக்ரைனிய அரசு தலைவர் பாம்பு தீவுக்கு சென்றிருக்கின்றார். ரஷ்யாவால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் 500வது நாளை தாண்டினாலும் உக்ரைனிய மக்கள் இன்னமும் தைரியமாக இருப்பதான செய்தியை அவர் கூறினார். நாளை லித்துவேனியாவில் இடம்பெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு முன்னர் மிகவும் சர்ச்சைக்குரிய ஆயுதமான குத்தணி குண்டுகளை வழங்குவதற்கு வாஷிங்டன் வழங்கிய உறுதிப்பாடு உக்ரைனால் வரவேற்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த உச்சி மாநாட்டில் நேட்டோவில் உக்ரைன் விரைவாக நுழைவதற்கு அமெரிக்கா அனுமதிக்கும் என எதிர்பார்த்த கியேவின் நம்பிக்கை வாஷிங்டனால் சீர்குலைக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் நேட்டோவின் உறுப்பு நாடாக மாறுவதற்கு இன்னும் பல படிகள் உள்ளதாக கூறிய அமெரிக்கா தற்போதைய நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்குரிய சாத்தியக்கூறுகளை நாசூக்காக மறுத்துள்ளது. இந்த 500 நாள் மோதலில் 9000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உக்ரைனில் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையிட்டுள்ளது. இந்த பின்னணியில் உக்ரைனுக்கு கொத்தணி குண்டுகளை வழங்கும் அமெரிக்காவின் முடிவை பிரித்தானியா அங்கீகரிக்க மறுத்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் இன்று பிரித்தானியாவில் பிரதமர் ரிஷி சுனாக் மற்றும் மன்னர் சார்ல்ஸ் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளார். லித்துவேனியாவில் நாளை ஆரம்பிக்கும் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்னர் தனது பிரித்தானிய பயணத்தை ஜோ பைடன் மேற்கொள்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் உக்ரைனுக்கு கொத்தணி குண்டுகளை வழங்கும் அமெரிக்காவின் முடிவு பிரித்தானியாவை சங்கடப்படுத்தியுள்ளது. உலகளாவிய ரீதியில் பிரித்தானியா உட்பட 123 நாடுகளில் கொத்தணி குண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் உக்ரைனுக்கு கொத்தணி குண்டுகளை வழங்கும் அமெரிக்காவின் முடிவை ஆதரிப்பதற்கு பகிரங்கமாக மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல உக்ரைனின் மரியுபோல் நகரம் கடந்த வருடம் ரஷ்யாவிடம் வீழ்ச்சியடைந்த போது அங்கிருந்த பெரிய உருக்கு தொழிற்சாலையில் 3 மாத காலமாக முற்றுகைக்குள்ளாகியிருந்த உக்ரைனிய தளபதிகள் தமது சரணடைவுக்கு பின்னர் போர்க்கைதிகளின் பரிமாற்றத்தின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். போர் முடிவடையும் வரை போர்க்களத்துக்கு திரும்பக்கூடாது, துருக்கியில் தான் தங்கியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ரஷ்யாவால் இவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த அணியின் தளபதிகள் மீண்டும் உக்ரைனிய படைத்துறையில் இணைய முடிவெடுத்தமை ரஷ்யாவை சீற்றப்படுத்தியுள்ளது. உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த சனியன்று துருக்கிக்கு சென்று திரும்பிய போது போர்க்கைதிகளின் பரிமாற்றத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட இந்த படை தளபதிகளில் 5 தன்னுடன் மீண்டும் உக்ரைனுக்கு கொண்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் இன்று வரை கதாநாயகர்களாக கருதப்படும் இந்த தளபதிகள் மரியப்போல் துறைமுக நகரத்தை ரஷ்ய ராணுவத்திடமிருந்து காக்க கடுமையாக போராடியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் மரியப்போல் நகரம் பெருமளவில் அழிக்கப்பட்டு அனைத்து பக்கங்களாலும் சூழப்பட்ட போது இவர்கள் தமது துருப்புக்களுடன் அசவ் ஸ்டீல் எனப்படும் பெரிய உருக்கு தொழிற்சாலை வளாகத்துக்குள் தஞ்சமடைந்த நிலையில் ஒரு கட்டத்தில் உக்ரைனின் அங்கீகாரத்துடன் ரஷ்ய படையினரிடம் துருக்கிய அனுசரணையுடன் சரணடைந்து விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.